மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்த மனசுலாய பாடல். அதில் வந்து முக்கியமான அந்த நடன இயக்குனரில் நம்ம ஏஜென்ட் டீனா இருக்காங்க, அவங்களுடைய உண்மையான பேர் வந்து வசந்தி. அவங்க இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்கங்க. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதாவது என்னன்னா, இந்த மனசுலாயோ பாடல் வந்து பயங்கர வைரலாக இருக்குது. எல்லாருமே அந்த ஹூக் ஸ்டெப்புக்கு வந்து வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை இன்ஸ்டாகிராமில் பதிவு விடுறாங்க, அதை லைக்காகவும் நமக்கு உடனுக்குடன் அறிவித்து கொண்டே இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 500,000 மேலே என்ன போயிட்டுருக்கு, ரீல்ஸ் மட்டும் போயிருக்கு. இது இதுவரை நடந்ததே இல்லைங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கும் பொழுது இந்த அந்த ஸ்டெப்பு பற்றி கேட்குறாங்க ஒரு இன்டர்வியூவில். அதாவது என்னென்னா, அந்த பாடல்கள் வந்து நாங்கள் 4 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தினோம். அதில் இந்த அந்த ரேப் போர்ஷன் வரும்பொழுது அதை ஒரே டேக்கில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் என்னென்னா, அந்த வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். தினேஷ் மாஸ்டர்கிட்ட சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தார். தினேஷ் மாஸ்டரும் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் சில விஷயங்கள். அப்போ என்னென்னா, அந்த போர்ஷனை அவர் பண்ண விதம் பார்க்கும்போது நானும் வாயடைச்சு போனேங்க. எப்பா என்ன மாதிரி எனர்ஜி! அதே மாதிரி அந்த செட்டில் வந்து அப்போ வந்து 500-600 பேர் நாங்கள் இருந்திருப்போம். எல்லாருமே கைத்தட்டி பாராட்டணும், அதை நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அதேமாதிரி இவங்க ஏஜென்ட் டீனா அப்படி விக்ரம் படத்தில் வந்து பிரபலமானவங்க. இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, இப்போ நீங்கள் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் இணைஞ்சு நடிச்சிட்டு இருக்கிற கூலி படத்தில் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணிடுறீங்களா? அப்படி பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கு எனக்கும் அந்த ஆசை இருக்க தான் செய்யுது. ஆனால் அப்படி ஒரு கேரக்டர் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக தம்பி என்னை கூப்பிடுவார், நான் வந்து நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜென்டினா கூலி யூனிவர்ஸுக்கு வருவாங்களா என்னங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். பட் வேட்டையனில் அவங்க செஞ்ச சம்பவம் பெரிய சம்பவங்க. அதுலேயும் மஞ்சு வாரியருக்கு வந்து ஒரே நாளில் கற்றுக் கொடுத்தாங்களாம். அதுக்கு பிறகு மஞ்சு வாரியர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வேட்டையனை பற்றி வந்துகிட்டு இருக்கிற செய்திகள்லாம் செம்ம பாசிட்டிவாக இருக்குல்ல. ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே, நான் பர்சனலாக சொல்கிறேன், பாசிட்டிவான வீடியோவுக்கு பெரிய அளவில் வியூஸ் போக மாட்டேங்குதுல்ல. நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான தம்ப்லைன், நெகட்டிவான அந்த ஹெட்டிங்க்கு நிறைய வியூஸ் போகுது. அதெல்லாம் நான் பார்க்குறேன். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது, நம்ம பாசிட்டிவ் பக்கம் இருப்போம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை நண்பர்களே, நான் பேட்ட படத்துலேருந்து நம்ம யூடியூப்பில் வந்து தலைவர் சம்மந்தமான விஷயங்கள் தொடர்ந்து பதிவிட்டுருக்கேன். கடந்த ஒரு 6 மாதங்களாக அதிகமாக வீடியோ கூட வந்திருக்காது. அதுக்கு என்ன காரணம்னு கூட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த போராட்டத்திலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன் தலைவருடைய ஆசீர்வாதத்தால். யாரெல்லாம் பேட்டையிலேருந்து நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்காக தான் நான் வந்து வீடியோ பண்ணிகிட்டே இருக்கேன். யார் அங்கீகரித்தா என்ன, நிராகரித்தா என்ன, நான் நின்றுக்கிட்டே இருப்பேன் தலைவருக்காக.